அடுத்தது ஒரு கண்டினியூஸும் சேர்ந்து பார்க்கலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸ். அதே மாதிரி இதில் ஆக்டிவ் வாய்ஸ் தென் பேசிவ் வாய்ஸ். லாஸ்ட் கிளாஸில் என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? ஹீ மேக்ஸ் காஃபி. ஓகே, அதே மாதிரி த சேம் சென்டென்ஸ், யூ ஆர் சேஞ்சிங் ஒன்லி த டென்ஸ் மட்டும் மாற்றணும். மேக்ஸ் வர என்ன வரும்? மேட். ஹீ மேட் காஃபி. இதுல இது சப்ஜெக்ட், இது வெர்ப், இது ஆப்ஜெக்ட். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டோம். இப்ப டென்ஸ் அப்படிங்கிறது காலம், இப்ப மேட் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ் ஆர் பாஸ்ட் டென்ஸ் ஆர். மேட்ங்கிறது வெர்ப், இதனுடைய காலம் வந்து என்ன? அப்போ காலம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? டென்ஸ் சொல்லுவோம். டென்ஸ் வேற, வெர்ப் வேற. வெர்ப்ங்கிறது அந்த வினைச்சொல், டென்ஸ் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறது. ஸோ இந்த மேல் அப்படிங்கிறது என்ன காலத்தை குறிக்கிறது? ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ V1, V2, V3ல மேல் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மே made, then makes. இது வந்து V1, then this is V2, and this is V3. V3ல என்ன சொல்லியிருக்கிறோம்? past participle அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து past tense. இதை past tense சொல்லக்கூடாது, this is past participle. Third form, this is third form. இந்த மூன்றாவதாக வரக்கூடியத third form அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நாம திருப்புவோம்னா என்ன வரும்? காஃபி. இந்த ஹி என்ன மாறிடும்? ஹியூமன். ப்ரிபோசிஷன் பை. இங்க எத்தனை வெர்ப் இருக்கு? ஒரு வெர்ப் இருக்கு இல்லையா? அப்ப அது ரெண்டு வெர்பா நமக்கு மாறும். ஒரு வெர்ப் ஃபார்ம், ஒரே ஒரு வெர்ப் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை வெர்ப் இருக்கு? ஒன் வெர்ப். ஒன் வெர்ப் நமக்கு எத்தனை வெர்பா மாறும்? டூ வெர்ப்ஸ் நமக்கு மாறக்கூடியது. ஸோ இது இந்த செகண்ட் டேஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? மேட். எப்பவுமே சிங்கிள் வேர்பு டபுள் வேர்பா மாறுறப்போ யூ ஆர் செலக்டிங் தேர்ட் ஃபார்ம் லாஸ்ட். இந்த லாஸ்டா வரக்கூடிய தேர்ட் ஃபார்ம் எடுக்கணும். அப்போ இது எது? இந்த இடத்துல மேட். யூ டோன்ட் திங்க் தட் திஸ் மேட் செகண்ட் வருது அல்ல. எப்பவுமே ஒரு வேர்ப் வந்து டபுள் வேர்பா மாறுறப்போ யூ ஆர் செலக்டிங் V1, V2, V3ல V3-ஐ தான் எடுக்கணும். எப்பவுமே நம்ம அந்த வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ டபுள் வேர்போ அல்லது ட்ரிபிள் வேர்போ மாறுறப்போ யூ ஆர் செலக்டிங் ஒன்லி தேர்ட் ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல அந்த பி வேர்ப் என்ன வரும்? ஈஸா, வாசா, ஆரா, வேறா. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ரெண்டு கண்டிஷன். ஒன்று வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும் இல்லையா, இதை வந்து பார்க்கணும். அடுத்தது இதை பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின். இதில் வந்து சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். காஃபி அப்படிங்கிறப்ப சிங்குலர். சிங்குலர் அப்படின்னே இங்கே நம்ம கை வச்சுக்கணும். இதில் சிங்குலர்னு ரெண்டு இருக்கு, ஒன்று ப்ரெசன்ட், அனதர் ஒன் இஸ் பாஸ்ட். இந்த மெயின் அப்படிங்கிறது ப்ரெசண்டா பாஸ்டா? மேலுங்கிறது கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ். அப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? இந்த வாஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த நாளில் எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்று இதை பார்க்கணும், தென் அப்புறம் இந்த வேர்பை பார்க்கணும். இந்த ரெண்டுக்கு உள்ள இந்த கனெக்ஷனை வச்சு தான் நம்ம அதை வந்து செலக்ட் பண்ண முடியும். அப்ப இது வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? சிங்குலர். திஸ் இஸ் சிங்குலர் அண்ட் திஸ் ஒன் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்போ
சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதை செலக்ட் பண்ணணும், வாஸ்ங்கறத செலக்ட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிட்டு வாஸ் மேட், காபி வாஸ் மேட் பை ஹிம். சோ இப்ப நம்ம பார்த்தது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். எல்லாமே ஒட்டுக்க எழுதணும்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதை அழிச்சிட்டு நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும், வில் வந்து வரணும். அப்போ ஹீ வில் மேக் காஃபி, இதுதான் ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அப்போ ஹீ அப்படிங்கிறது என்ன, வில் மேக், இது வெர்ப், காஃபி ஆப்ஜெக்ட். இப்போ இதில் எத்தனை வெர்ப் இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ரெண்டு இருக்கு. இங்கே ஒரு மெயின் வெர்ப் இருக்கு, அடுத்தது இந்த வில் ஆக்சிலரி வெர்ப் வருது இல்லையா, வில் ஷேர், இது எல்லாமே நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வில் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஈஸ் வாஸ் ஆர் வேர் ஆம் இது எல்லாமே பி வெர்ப், வி கால் இட் அஸ் பி வெர்ப், இருத்தல் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கிறது. ஈஸ் ஏ டாக்டர், அவன் டாக்டராக இருக்கிறான், அந்த இருத்தல்ங்கிற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக இதில் வந்து வரும். இது வந்து பி வெர்ப். இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வெர்ப், ஷால், வில், மே, மைட், கேன், குட் இந்த மாதிரி வரக்கூடியது. இப்போ இந்த எத்தனை வெர்ப் ஃபார்ம் இருக்கு, இந்த இடத்துல ரெண்டு வெர்ப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் ஆகிறப்ப மூணு வெர்ப் வந்து வரும். லாஸ்ட் கிளாஸ் வீடியோலேயே பார்த்தோம், ஒரு வெர்பாக இருந்தால் ரெண்டு வெர்பாக சேஞ்ச் ஆகும், ரெண்டு வெர்பாக இருந்தால் மூணு வெர்பாக சேஞ்ச் ஆகும். அது முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ திருப்பிக்கலாம், இந்த இடத்துல காஃபி எங்கே வந்துடும், இந்த இடத்துல வரும், தென் இந்த ஹீ எங்கே வரும், இந்த இடத்துல வரும். தென் மறக்காம ஒரு ப்ரிபோசிஷன் எழுதணும், எந்த ப்ரிபோசிஷன், யூ ஆர் ரைட்டிங் பை, பை அப்படிங்கிறத எழுதணும். தென் இந்த லாஸ்ட்ல எப்பவுமே எந்த ஃபார்ம் வரும்னு சொன்னேன், தேர்ட் ஃபார்ம், யூ ஆர் ரைட்டிங் தேர்ட் ஃபார்ம்னு சொல்லலாம், பி த்ரீன்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லலாம், பிபி, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன, மேல், இதனுடைய தேர்ட் ஃபார்ம் மேல். தென் இந்த இடத்துல இந்த வில் வந்து நம்ம அப்படியே எழுதிக்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வில் வந்தால் எப்படி பேசிவ் வாய்ஸில் மாறும் அப்படின்னா, வில் போட்டு பி தென் தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம்னா பிபின்னு சொல்லலாம் அல்லது என்ன சொல்லலாம், பி த்ரீ அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். வென் யூ சேஞ்ச் இட் டு பேசிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். இது நம்ம வந்து கண்டிப்பாக இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அப்போ இந்த இடத்துல நம்ம நடுவில் என்ன பண்ணணும், பி போடணும். மீன்ஸ் எப்பொழுதும் பி தான் போடணும்னா கண்டிப்பாக பி தான் போடணும். எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்தால், வில், தென் ஷேர், தென் மே, மைட், கேன், குட், இந்த மாதிரி நிறைய வரும்போது இது எல்லாமே வந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படி என்ன போடணும், பி அப்படிங்கிறத போடணும். அந்த ஹாவ், ஹேஸ், ஷேர் அதெல்லாம் வேற, அது தனியாக நம்ம வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் படி நடுவில் பி அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரீகால் பண்ணுறப்போ பாஸ்ட் டென்ஸும் அந்த ஃபியூச்சர் டென்ஸும் பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸுங்கிறது நம்ம பார்த்தோன்னே அது ஏற்கனவே அழிச்சிட்டோம், பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்க தெரியணும், பி ஒன், பி டூ, பி த்ரீ. அந்த பி டூ அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரப்போ கண்டிப்பாக இந்த வாஸ் அல்லது வேர், ஏன்னா இந்த சைடு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ், இந்த சைடு இருக்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ். அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ வென் யூ செலக்ட் கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்கணும், இந்த இடத்துல இது சிங்குலரா, ப்ளூரலா,
then tense வந்து present ஆ past ஆனது பாருங்க. One thing I want to say, இந்த present tense past tenseல தான் இவ்வளோ கஷ்டம். அது present ஆ past ஆ singular ஆ plural ஆ அப்படின்னு பார்க்கணும். பட் ஃபியூச்சர் டென்ஸ் வரப்போ நத்திங் டு ஒரி. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நடுவில் பீங்கிறத மட்டும் போட தெரிஞ்சுட்டா உனக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸும் அப்படிதான். கொஞ்சம் லிட்டில் பிட் யூ ஃபீல் டிஃபிகல்ட், எதில் ப்ரெசன்ட் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் அப்படின்னு எதில் பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தென் சிம்பிள் பாஸ்ட் இந்த ரெண்டும் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் யூ ஃபைண்ட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். பட் இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் வரப்போ உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.